அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அதாவது, மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த போகிறதாக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நிகழ்வாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. ஸோ இந்தியாவில் பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது 2022-23 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சாங்க. ஸோ இரண்டாவது முறையாக காகிதமில்லா முறையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வந்து இடம்பெற்றிருந்தன. அந்த நிதிநிலை அறிக்கையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் அளவு 10%-14% உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் மாநில அரசு ஊழியர்களுக்கு திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய ஓராண்டு அவகாசம் இருந்த நிலையில் தற்போது அது 2 ஆண்டாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் மாநில அரசு ஊழியர்களுக்கு பிஎஃப் வரிச்சலுகை வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானில் முதல்வர் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி வந்து நடைபெற்று வருது. அம்மாநில சட்டப்பேரவையில் 2022-23 நிதியாண்டிற்கான காகிதமில்லா பட்ஜெட்டு வந்து முதல்வரும் நிதியமைச்சரும் வந்து தாக்கல் செஞ்சாங்க. ஸோ அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2004 ஜனவரி 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து ராஜஸ்தான் அரசு ஊழியர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான அந்த உரிமை கொண்டு வந்து அதற்கான அறிவிப்புகளையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, 2022-23 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கலை வந்து செஞ்சாங்க. அதில் வந்து முதல்வர் அசோக் கெலாட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 2022-23 பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க, அடுத்த ஆண்டு முதல் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ